வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் இனி பாம் ஆயில் வெளியான இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளின் மூலமாக மக்களுக்கு இலவச அரிசி, மலிவு விலையில் சமையல் எண்ணெய், பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை மக்களும் வாங்கி பயனடைந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அரசு நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் அவ்வப்போது ரேஷன் கடைகளில் சரியாக பொருட்களை வழங்குவது இல்லை என்ற புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடையில் வழங்கப்படும் பாம் ஆயில் எண்ணெய் சரியாக வழங்கப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்ததை தொடர்ந்து அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் திடீரென்று எவ்வளவு பாம் ஆயில் எண்ணெய் இருப்பு உள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது குறைந்த அளவே எண்ணெய் இருப்பதாகவும், கூடுதலாக பாம் ஆயில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரேஷன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விடுபடாமல் பாம் ஆயில் வழங்க வேண்டும் என்றும், அவ்வாறு வழங்குவதில் முறைகேடு கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலெக்டர் எச்சரித்துள்ளார். இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் கூடுதல் பாம் ஆயில் விநியோகம், ஐகோர்ட்டில் வழக்கு தள்ளுபடி. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் ஒரு லிட்டர் அளவுள்ள 4 கோடி பாக்கெட் பாம் ஆயில் எண்ணெய் சப்ளை செய்வதற்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம் முடிவு செய்திருந்தது. இதற்காக கடந்த டிசம்பர் மாதம் டெண்டர் விண்ணப்பித்திருந்தது. ஒரு லிட்டர் பாம் ஆயில் 125 ரூபாய் 25 காசுகள் என்ற விலையில் பாம் ஆயில் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 3ஆம் தேதிக்குள் கூடுதலாக எண்ணெய் சப்ளை செய்யும்படி தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழக உணவுப் பொருட்கள் வழங்கும் நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி ருச்சி சோயா, ஸ்டார்லைன் லஜிஸ்டிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னை ஐகோர்ட்டில் விண்ணப்பித்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளார். அவர் அரசுக்கு வழக்கமாக எண்ணெய் விநியோகம் செய்து வரும் நிறுவனங்களுக்கு சந்தை நிலவரம் தெரிந்திருக்கும் எனவும், பாம் ஆயில் ஏற்றுமதிக்கு இந்தோனேஷிய அரசு தடை விதித்துள்ளதால் அரசின் முடிவில் தலையிட எந்த காரணமும் இல்லாததால் வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி கூறினார். மேலும் கூடுதலாக பாம் ஆயில் சப்ளை செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம் விண்ணப்பித்த டெண்டரையும் நீதிபதி நிராகரித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.